வணக்கம் நண்பா. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வேட்டை நாய் இனமான சிப்பிப்பாறை நாய்க்குட்டியோட 81வது நாள், அதாவது அது பிறந்து 81 நாள் ஆச்சு, அந்த 81வது நாள் செயல்பாடு தான் பார்க்க போகிறோம். நம்ம முந்தைய பதிவுகளில் அது பிறந்த நாள் முதல் 80 நாள் வரைக்கும் உள்ள வளர்ச்சி செயல்பாடுகளை பார்த்துருக்கோம். இன்றைக்கி அது 81வது நாளில் என்ன பார்க்க போகிறோம்னா, அது பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி விளையாடுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது பேரண்ட்ஸ்கிட்ட மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கன்னிக்குட்டி வாங்கிட்டு வந்தோம், அந்த கன்னி நாய்க்குட்டியும் நல்லா பழகிட்டு, அதே போல் நம்ம வீட்டில் உள்ள மற்ற ராஜபாளைய நாய்கள்ட்டையும் நல்லா பழகிட்டு, ஆனால் நம்ம வீட்டுக்கு புதிதாக வந்த, அதாவது நம்ம வீட்டில் உள்ள ராஜபாளையம் ஆண் நாய்கிட்ட மேட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு ராஜபாளையம் பெண்ணாயை நம்ம வீட்டில் கொண்டு விட்ருக்காங்க. அந்த பெண்ணாயை பார்த்ததும் நம்ம இந்த வெயில் குட்டி எப்படி அதை பார்த்து குலைக்குது, எப்படி அதுக்கிட்ட கோபத்தை வெளிப்படுத்துது. பிறந்து 81 நாள் தான் ஆயிருக்கு, இப்போயே அதோடய கோபக்குறி அந்த அளவுக்கு இருக்குது. பேரண்ட்ஸ்ட்ட வளர்கிறது மூலமாக அந்த நாய்க்குட்டி எந்த அளவுக்கு தைரியமாக வளருது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது நண்பா, இந்த நாய்க்குட்டி அது பேரண்ட்ஸ் கூடவே வளருது, அதனால் அந்த பேரண்ட்ஸோட செயல்பாடுகளை பார்க்குது. வெளியாட்கள் வந்தால் குலைக்கணும், வெளிநாய்கள் வந்தால் குலைக்கணுங்கிறத அந்த பேரண்ட்ஸ்கிட்டேருந்து இந்த நாய்க்குட்டி கற்றுக்கிட்டு அதோடய செயல்பாடுகள் தான் இது. இதுதான் ஒரு நாய்க்குட்டி வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வளர்கிறதுக்கும் இல்லை தனியாக ஒரு வீட்டில் வளர்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. இந்த நாய்க்குட்டி அதோடய தாய் தகப்பன் கூடயே சேர்ந்து வளர்ந்துட்டு இருக்குது, அதனால் இதோடய கோபக்குறியும் நல்லாவே இருக்குது. Ha ha ha!